ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பொரியல். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் காமிக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற முருங்கைக்கீரை பொரியலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே 1.5 கப் முருங்கைக்கீரையை நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கார்லிக்கை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இலக்கி விட்டுட்டே இருங்க. இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம பவுடர்ஸ் எல்லாம் போடும்போது சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக தான் போடுறேன். உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் அதில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். அதுக்காக நான் இங்கே 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை வேகலைன்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸ் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொரியல் கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கிறதுக்காக தான் இங்கே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இந்த எக்ஸில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கீரை நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணும். இப்போ எக்ஸ் பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இலையிலலாம் எக்ஸ் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 5 செகண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து இதை எக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்ரம்ஸாக கிடைக்கும். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், முட்டை வந்து நல்லா கீரையோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கணும். இந்த பருவத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான பொரியலை நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, ரைஸ் கூட எல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.